நல்லபடியா கருணைய கொடுங்க. இந்த பிள்ளையார அப்ப தும்பி ஏத்திக்கு பட்டாரம் அடிச்சதா குருவாட்டி வேல்முருகன் போயிட்டான் டீ குடிக்க போயிட்டானா ஆள் அவன் என்னடா இப்படி இருக்கான் செல பண்ணி மாதிரி பரட்டு ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மாசம் கச்சேரியில பாக்காம அதான் சட்டி பண்ணேன் ரெண்டு மாசம் கச்சேரியில பாக்காம ஆள் எப்படி இருக்கான் பாத்தியா மாமா எங்க இருந்தாலும் உடனடியா மேடைக்கு வரவும் எப்படி அவரோட கிராமிய கச்சேரிக்கு வந்திருக்கான் அதனால கிராமிய பாட்டா பாடணும் அழகா பாடுற மாதிரி சிறப்பா முடிச்சுட்டியா நான் பாடும் போது நீ பாட்டுக்கு சாமானை வச்சுட்டு அங்கிட்டு போயிட்டேன் சரி இருக்கட்டும் எப்படி பாடுறது மட்டும் பாரு மறிக்கொழுந்தே வந்துட்டாங்க வந்துட்டாங்க சட்டி பண்ணிட்டேன் என்னடா சவுண்டு பாரு மறுபடி பாரு பாரு மறிக்கொழுந்தே நீ என்ன பாட்டு பாடுறடி அவன் என்ன பாட்டு வாசிக்கிறான் என்னடா மறிக்கொழுந்தே பாட்டு வாசிக்கிறான் முருகன் பாட்டு வாசிக்கிறாரு அவரு எந்த பாட்டு உனக்கு தெரியுதா இல்லையா இப்ப பாரு நான் பாடி காமிக்கிறேன் பாரு கோடி மலைகளிலே கொடுக்குமலை எந்த மலை பொகுமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் தெளிக்கும் மலை எந்த மலை மலை மல்லிகப்பூவே மாமா என் புடுக்கலையா சினிமா பாட்டு பாடுறேன் சூப்பரா பாடுவேன் அம்மாடி இதுதான் காதலா இது என்ன ஓதமா எடுவட்ட முண்ட இது என்ன வேதமோ இல்லடி அவனுக்கு கவட்ட கீழ உருண்ட உருண்டையா இருக்கும் நான் என்ன நினைச்சிட்டேன் அவனடி ஆளு சைன் ஆபீஸ் மாதிரி உட்கார்ந்துருக்கேன் ஆமாடி மூஞ்சிய பத்தியா முத்திர மூஞ்சி ஆளுக்கு போட்டு காய பாருங்க அடியே சொல்லடி என் வாழ்க்கையில ஏகப்பட்ட சோகம் முடி என்னடி சொல்ற இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு ஆமா ஏகப்பட்ட சோகம் என்னடி எத்தனை வேற பட்டேன் சோகம்னா உனக்கு மாடி உனக்குமா சோகம் ஆமாடி சரி நான் உன்னை கேக்குறேன் சொல்லுடி தப்பா நினைச்சுக்காத உனக்கு எத்தனை புருஷன் எனக்கு ஒரு புருஷனே உண்மைய சத்தியமா ஆமா இந்த கோயில் மேல சத்தியம்னு பாப்போம் கோயில் மேல சத்தியமா ஒரே புருஷனே ஆனா எனக்கு அப்படி இல்லடி ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணி என்னடி சொல்ற யாண்டி கத்திர மூதேவி ஆனா ஒருத்துக்கிட்டே உருப்படியா வாழ முடியல ஏண்டி எல்லாருமே இந்த வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணனா ஐயோ தூக்குறிச்சில இருந்துட்டு வியாபாரம் பாக்குறாங்கடி என்னடி சொல்ற முத முதல்ல அந்த பால்கோவா காரண கல்யாணம் பண்ணே ஏய் செம்ம காசு வருமானம் அடி போடி அங்கட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைச்சேன் சரி காலையில வியாபாரத்துக்கு போறான்ல இடுவட்ட பையன் சேங்கத்துல வீட்டுல வந்து விழுந்துருச்சு தூங்கிறேன் நைட்டு 12 மணி இருக்கும் முடி திட்டிருந்து தூக்குறிச்சில இருந்துட்டு வியாபாரம் பாக்குறேன் என்னத்தையாக என்ன
சாரி மாமா பெல்ல பூண்டு காரண கல்யாணம் பண்ணி சரி பூண்டு மாதிரி நம்ம வாழ்க்கை மனமனன்னு இருக்கு நினைச்சு அடடா இவன் 12 மணிக்கு அந்த நாசமாவன் 1 மணிக்கு எல்லாம் எந்திரச்சிட்டேன் 1 மணிக்கு எந்திரச்சிட்டு நல்ல பூண்டு நாட்டு பூண்டு மழை பூண்டு பூண்டு அள்ளி பாருங்க பொலவலான்னு கொட்டுகிறேன் என்ன இங்க குடிச்சிட்டு பாக்குற பூண்டு என்ன இங்க உற்பத்தி ஆகுது கிலோ பத்ரைய தண்டி கிலோ ஒத்துங்கற நைட் ஃபுல்லா ஒத்துக்கிட்டு கிடக்கு. யா வாழ்க்கைய அந்த சிந்தனை அல்லடி. இனிமேல் எவனையுமே கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்ப நான் ஓஞ்சிருக்கேன் நீ அல்லடி. இனிமேல் எவனையுமே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. சரி. லவ் பண்ணலாம்னு முடிவு எடுத்தேன். மறுவத்திருக்கிமாவா? மறுவட்டிக்குமா? மறு என்னது புது லாங்குவேஜ் மறுவத்திருக்கிமா விளக்கு திருக்கிமா? மறுவத்தி இல்லடி மூணு பேருத்துக்கிட்டதே படாத பாடு விட்டுட்டேன். என்ன பிராண்ட் மாமா? காஷ்யரியா போய் என்ன வாங்கிதீங்க? அவே இவன பண்ண பேசிக்கப்ப பஸ் அவர் போறது அவர் பத்தி நீ மாமான் சொல்லிருக்கலாம் மடி. சரிடி அடி ஆண்டி அவர் பேசுறத லவ் பண்ணதே மறந்துடாடி. நான் லவ் பண்ணேன் மோகரையில போறியா? நான் லவ் பண்ணேன் லவ் பண்ணி குடிச்சு சரா போனே போற இடம்லாம் இந்த பிரச்சனை ஐயா. நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட ஒத்த இரவுல பேசவும் முடியுமா? ஜாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை சேர்க்கவும் முடியுமா? அந்த வேதனை தீருமா? ஜாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை சேர்க்கவும் முடியுமா? உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு இசை நிகழ்ச்சியில் தொடர்கின்றார்கள். மாட பாடலாக